Hi, hello friends. Welcome back to our channel Mayilthohai Studio. Last video la nama maxi dress cutting eppadi pandradhu nu paathom. Indha video la adu eppadi stitch pandradhu appdin paakalam. First vandha neckline stitch pannikalam. Indha maadhiri lining fabric ah vechi adukku meliye stitch pannu. Paarenga cloth oda nalla pakkathu mela indha maadhiri lining cloth ah vechukonga. Lining cloth ah vechittu correct ah oru 1/4 inch gap vittu stitch pannu. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பின் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து neck line வந்து நகராம இருக்கும் கரெக்ட்டா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் கரெக்ட்டா வரும் இந்த மாதிரி பின் பண்ணி வெச்சிட்டு கரெக்ட்டா ஒரு 1/4 இன்ச் gap விட்டு ஸ்டிட்ச் பண்ணீங்கனா கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த லைன் ஸ்ட்ரைட்டா வரல அப்படினா இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க டிரா பண்ணிட்டு அது மேலயே ஸ்டிட்ச் பண்ணுங்க அப்ப உங்களுக்கு கரெக்ட்டா வரும் இல்லனா ஒரு இடத்துல வந்து உள்ள போயிடும் ஒரு இடத்துல வெளியில வந்துரும் சோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு neck ஷேப் கரெக்ட்டா வராது சோ பிகினரா இருக்கும்போது இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஸ்டிட்ச் பண்ணுங்க இந்த மாதிரி neckline full-ஆ ஸ்டிட்ச் பண்ணிட்டு அங்கங்க கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப குட்டியா கட் பண்ணனும் அந்த ஸ்டிட்ச்ல படாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது எதுக்குனா நீங்க டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு டர்னிங் கரெக்ட்டா வரும் அதுக்காக தான் பாருங்க இந்த மாதிரி டர்ன் பண்ணி ஸ்டிட்ச் பண்றோம் கரெக்ட்டா அந்த எட்ஜ்லயே ஸ்டிட்ச் பண்ணனும் பாருங்க இப்படி வெச்சிட்டு கரெக்ட்டா அந்த ஓரத்துல வரணும் நீங்க ஸ்டிட்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப தெரியதா நல்லா எட்ஜ்லயே ஸ்டிட்ச் பண்ணனும் அப்பதான் உங்களுக்கு finishing neat-ஆ இருக்கும் இந்த மாதிரி neckline full-ஆவே stitch பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு stitch போட்டுக்கலாம் ஒரு 1/4 இன்ச் gap விட்டா போதும் இது வந்து நல்லா stiff-ஆ இருக்கிறதுக்காக தான் அந்த stitch போடுறோம் இப்போ neckline complete பண்ணியாச்சு இதுக்கு அப்புறமா நம்மளோட main fabric-க்கு lining fabric-க்கு சேர்த்து stitch பண்ணிரலாம் அதாவது shoulder part மத்த பக்கம் எல்லாம் இருக்கலையே அது ரெண்டையும் join பண்ற மாதிரி stitch பண்ணிருங்க அப்பதான் உங்களுக்கு sleeve எல்லாமே join பண்ணும்போது ரெண்டு fabric-க்குமே ஈவனா வரும் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல சுருக்கம் இல்லாம ரெண்டு ஃபேப்ரிக்குமே ஈக்குவலா வெச்சு ஸ்டிட்ச் பண்ணுங்க பாடி பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு இது வந்து பேக் சைடு பாடி பார்ட் பாருங்க இது ஃபுல்லாமே ஸ்டிட்ச் பண்ணியாச்சு அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பாடி பார்ட்டுக்குமே இந்த மாதிரி டாட் புடிக்கணும் இதுக்கு வந்து ஃபேப்ரிக்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வெச்சுக்கோங்க ராங் சைடுல மார்க் பண்ணிட்டு நம்ம அதுக்கு மேலயே டாட் புடிச்சுக்கலாம் பாருங்க 3 இன்ச்ல நான் மார்க் பண்றேன் சென்டர்ல இருந்து 3 இன்ச் 3 to 4 இன்ச்க்குள்ள வர மாதிரி டாட் புடிச்சுக்கலாம் 1 இன்ச் டாட் புடிச்சா கரெக்ட்டா இருக்கும் இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு சைடுக்குமே டாட் புடிச்சுக்கலாம் அப்ப உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்ட்டா வரும் அதுக்காக தான் பாருங்க 3 இன்ச் நான் கேப்ல 1 இன்ச் டாட் புடிக்க போறேன் தெரியதா இப்போ சென்டர் பாயிண்ட்ல இருந்து கரெக்ட்டா 3 இன்ச் கேப் விட்டுர்க்கேன் இது வந்து நார்மலா எல்லாருக்குமே சேம் மெஷர்மென்ட் தான் வரும் பாருங்க அதே மாதிரி டாட் வந்து 1 இன்ச்ல இருக்கு இப்போ நெக்ஸ்ட் டாட்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்போ டாட்டோட சென்டர் பாயிண்டையும் டாட்டோட ஹைட் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து அந்த ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க நம்ம அது மேலே தான் ஸ்டிட்ச் பண்ண போகிறோம் இதே மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே ரெண்டு சைடுமே டாட் பிடிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாடியோட சைடில் வந்து நம்ம 1 இன்ச் கட் பண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி சைடில் 1 இன்ச் ஹைட்டில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த டாட் பார்ட்டில் இருந்து அந்த 1 இன்ச் மார்க் பண்ணும் இல்லையா அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டையும் இந்த மாதிரி கர்வாக ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பார்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஃபிட்டிங்காக தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே கட் பண்ணணும் ஸோ ரெண்டு ஃபேப்ரிக்குமே நம்ம சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு ஃபேப்ரிக்குமே ஈக்குவலாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கர்வ் லைன் வரைஞ்சோம் இல்லையா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் மேலக்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவு மாறி போயிடும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு பின் பண்ணி வச்சுட்டு கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த டாட் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா இது வந்து ஒரு சைடு தான் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ஸோ அந்த டாட்டோட சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ இன்னொரு சைடுமே உங்களுக்கு வந்து மார்க் கிடச்சிரும் நம்ம அதே அளவு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அதை கட் பண்ணி விட்டோம் இல்லையா அதிலிருந்து ஒரு 1 இன்ச் சென்டர் பாயிண்ட் அதை வச்சுட்டு ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து டாட் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு அளவு வந்து எக்ஸாக்டாக வரும் அந்த சைடு இருந்த மாதிரியே வரும் அதுக்காக தான் நம்ம அந்த கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு சைடும் மார்க் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து ரெண்டு பக்கமுமே ஈக்குவலாக வரும் டாட்டு நம்ம இந்த ரெண்டு டாட்டுமே பிடிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்லையா அந்த இடத்துல இப்படி மடித்து வச்சுட்டு கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பாடி பார்ட்டுக்குமே நம்ம டாட் பிடிச்சாச்சு அப்போ தான் உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும் பேக் சைடுமே பிடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்காமல் ஃபிட்டிங் கரெக்டாக வரும் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்
இப்போ பாருங்கள், நான் வந்து பேக் சைடு எடுத்திருக்கேன். நம்ம ஸ்கர்ட் போட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு லென்த்தாக இருக்கும். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு இந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளிட்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்தளவுக்கு தான் எக்ஸாக்டாக வருது. ஸோ இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ளிட்ஸ் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் கொடுத்து எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு ஃப்ளிட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கர்ட்டில் ஃப்ளிட்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்திருக்கேன், அதாவது ஸ்கர்ட்டோட சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஓரத்துலேருந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு சைடு ஃப்ளிட்ஸ் அதிகமாக வந்துடும். ஸோ சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். திரும்பி வந்து இன்னொரு சைடு சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளிட்ஸ் வந்து ஈவனாக வரும். ஃப்ளிட்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கொடுங்க. ஒரு ஃப்ளிட் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஃப்ளிட் தான் வந்து உங்களுக்கு எல்லா பக்கமே வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக வரும். அதே மாதிரி ஒரு ஃப்ளீட்டுக்கும் இன்னொரு ஃப்ளீட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். ஒரு ஃப்ளீட்டுக்கும் இன்னொரு ஃப்ளீட்டுக்கும் வந்து அன்இவனாக டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ இப்போ ஒரு சைடு ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ளீட்ஸு. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணியாச்சு, ஃபுல்லாமே ஃப்ளீட்ஸ் கொடுத்தாச்சு ஸ்கர்ட் பார்ட் ஃபுல்லாமே. இப்போ வந்து மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சு பாருங்கள் பாடி பார்ட்டுக்கும் ஃப்ளீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸ்கர்ட் பார்ட் ரெண்டுமே ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு சைட்லேருந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி. உங்களுக்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஃப்ளீட்ஸ் எடுத்து விட்டுக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு ஃப்ளீட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இப்போது பாடி பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு பாடி பார்ட் மேலே ஸ்கர்ட் பார்ட் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே சுருங்காமல் ஸ்டிச் பண்ணணும், நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். அது மாதிரி இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். ஃப்ளீட்ஸ் சுருங்கி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சுருக்க மாதிரி தெரியும். ஸோ ஃப்ளீட்ஸை நல்லா இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கர்ட் ஜாயின் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஷோல்டர் ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நெக்லைன் கிட்ட ஈவனாக வரணும். இந்த நெக்லைன் ஈவனாக வரணும். இந்த சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நெக்லைன் கிட்ட நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியாச்சு இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நெக்லைன் ஈவனாக வர மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அதுக்கு மேலேயே. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நெக்லைன் கிட்ட இந்த மாதிரி ஈவனாக வரணும். இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட எட்ஜில் வந்து நம்ம ஃப்ரில் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் எல்லோ கலர் கிளாத் எடுத்திருக்கேன். இது பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணால் போதும். குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இதுலேயும் அப்படி தான், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எடுக்கிறீங்களோ அதே அளவு ஃப்ளீட் வந்து எல்லா பக்கமும் மெயின்டைன் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃப்ளீட்டுக்கான டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஈவனாக ஃப்ரில் கொடுத்துக்கிட்டே வந்துக்கலாம் ஃபுல்லாமே. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரில் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை ஸ்லீவோட எட்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஸ்லீவோட எட்ஜ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன் ரெட் கலரில், அதுக்கு பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஒரு கால் இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் வந்து ஃப்ரில் அட்டாச் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மடிச்சு தைக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஃப்ரில்லை வந்து ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அதே லைனில் மெயின்டைன் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஃப்ரில்லை வந்து சுருக்க விழக்கூடாது. நீங்கள் அதே லைனில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரில்லை வந்து சுருக்க விழுகாமல் நீட்டாக வரும். இப்போ இந்த ஃப்ரில்லை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிளாத்தில் வந்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. உள்ளே ராங் சைடில் மடக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஃப்ரில்லை டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ டர்ன் பண்ணும்போது உள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அந்த மடக்கியிருந்தோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஸ்லீவ் ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரில் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஸ்லீவுமே ஷோல்டர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் இருக்கு இல்லையா, நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க.
ஸ்லீவ் ஓட சென்டர் பாயிண்ட்டையும் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவுக்கு கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுருப்போம், அதாவது கொஞ்சம் லைட்டாக உள்ளே கட் பண்ணி விட்டுருப்போம் ஃபிட்டிங்க்காக, அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். பேக் சைடு நார்மலாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருப்போம், அப்போ தான் உங்களுக்கு வந்து முன்னாடி ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாமே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இன்னொரு சைடு ஜாயின் பண்ணுறேன். ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டு தான் இன்னொரு சைடு ஜாயின் பண்ணோம், அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமுமே கரெக்டாக வரும். இப்போது ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எட்ஜில் வந்து நம்மளுக்கு கிளாத்து பிரிஞ்சிரும், அதுக்காக நம்ம வந்து ஓவர்லாக் ஸ்டிச் போடுவோம். நம்மக்கிட்ட ஓவர்லாக் மெஷின் இல்லை அப்படின்னா சிக்ஸாக் ஸ்டிச் போடலாம். அது வந்து உஷா ஜானோ மெஷின் இருக்கு இல்லையா, அதில் ஒண்டர் ஸ்டிச்னு ஒரு மாடல் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறேன். அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏபிசின்னு கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நம்ம சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் நம்பர் இ போட போகிறேன். இ போடும்போது உங்களுக்கு ஓவர்லாக் மாதிரியே தான் வரும், ஓவர்லாக் ஸ்டிச் கிடையாது, பட் வந்து உங்களுக்கு நூல் பிரிஞ்சு வராமல் ஓவர்லாக் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம வந்து இ வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து இருக்கு இல்லையா ஏபிசிடி, அதில் வந்து இ வர மாதிரி வச்சுக்கோங்க, அந்த டாட்டுக்கு நேர் இ வர மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சோட லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1, 2, 3 கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சோட லென்த் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். நான் வந்து ஸ்டிச்சோட லென்த் 2 கொடுத்துக்கிறேன், அதே மாதிரி இதில் வந்து இ கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஓவர்லாக் மாதிரியே ஸ்டிச் வந்து விழுகும். பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது சைடில். உங்ககிட்ட இந்த மாதிரி மெஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டிச் விழுந்திருக்கும், சிக்ஸாக்காக இருக்கும். இப்போ அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது இந்த இடத்துல. இப்போ இதே மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வருமோ அந்த இடத்துலலாம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஷோல்டர் கிட்ட போட்டிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி அந்த ஸ்கர்ட் பாட்டும் பாடி பாட்டும் ஜாயின் பண்ணும் இல்லையா, அந்த இடத்துலையும் நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லீவ்லேருந்து நம்ம சைடு ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடு ஸ்டிச் பண்ணும்போது கிளாத்தை வந்து சுருங்காமல் நீட்டாக இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கணும். அதனால் இந்த ஸ்லீவும் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஈவனாக வரணும். இந்த மாதிரி ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த லென்த் வரைக்கும் ஸ்கர்ட் பார்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பாடி பார்ட்லேருந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வரும்போது அப்படியே உங்களுக்கு வளைவாக எடுத்துகிட்டு போயிருங்க. அந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ணால் போதும் ஸ்கர்ட்டுக்கு. நம்ம அந்த ஹிப்புக்கிட்ட கொஞ்சம் சின்னதாக ஒரு வளைவு கொடுக்குறோம். நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஃப்ரில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே சேம் ஃப்ரில் வந்து நான் ஸ்கர்ட் பார்ட்டோட எட்ஜில் கொடுத்துக்கிறேன். ஸ்கர்ட் பார்ட்டோட கீழ்ப்பகுதியில் அதே மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக நீட்டாக இருக்கும். ஸோ சேம் ஃப்ரில் நான் வந்து ஸ்கர்ட்டுக்கும் கொடுத்துக்கிறேன். மேக்ஸி ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுடிதார் மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம சேம் துப்பட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். பேண்ட் கிளாத்து தான் நம்ம வந்து பாடி பார்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த எட்ஜில் வந்து ஃப்ரில் நீட்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.